சாய் சங்கரா நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இந்த நடமாடும் தெய்வம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் மகா பிரிவா வந்து அவருடைய அற்புதங்களை, அவருடைய அறிவுரைகள், பல விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி முதல்ல அந்த மூணு எபிசோடுகளாக நம்ம வந்து எப்படி அந்த சுவாமிநாதன் என்கின்ற குழந்தை வந்து அந்த பீடாதிபதியாக, அதாவது காஞ்சி மடத்தின் 68வது பீடாதிபதியாக எப்படி ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் முதல்ல. இப்போ பீடாதிபதி ஆயாச்சு, ஆனதுக்கப்புறம் பல அற்புதங்கள் அந்த மகான் நடத்தியிருக்கிறார். இன்று வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுல மகா பெரியவாளுடைய டிவோட்டீஸ், மகா பெரியவாளோட பக்தர்களுக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நினைத்த உடனே, நினைத்த கணத்தில் வந்து அருளும் தெய்வம். அதனால தான் அவருக்கு நடமாடும் தெய்வம் அப்படின்னு ஒரு பேரே இருக்குது. அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கும் நாங்கள் அதே பெயர் வைத்திருக்கிறோம். கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கும் அந்த மகானின் ஒரு அற்புதமான அற்புதம், அவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அந்த மகான் தன்னை நம்பி வந்த ஒரு பக்தனுக்கு அளித்த வரம், அதாவது கேட்ட வரங்களை அள்ளித்தரும் மகான்னு சொன்னேன் இல்லையா, அந்த வாக்கியத்துக்கு எக்ஸாம்பிளாக இந்த அற்புதத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த அற்புதம் வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 எபிசோடுகள் போக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம், அதை வந்து நான் வந்து உங்களுக்கு நிறுத்தி நிதானமாக தெள்ள தெளிவாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். முதல்ல மகா பிரிவாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான ஒரு விஷயம் வந்து, மகா பிரிவா வந்து பாரத தேசம் முழுக்க நடந்தே கடந்தவர். அதாவது பாரத தேசத்துக்கெல்லாம் அவர் கால்படாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் பேர்பட்ட ஒரு மகான். அப்பொழுது ஒரு நாள் வந்து அந்த மகான் வந்து நடந்து கொண்டு பாத யாத்திரையாக போய்கொண்டிருக்கிறார். எங்கே அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில், ஆந்திராவில் ஒரு பகுதியில், ஆந்திர மாநிலத்தில் அவர் போயின்னு இருக்கார். அப்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது லேசாக மழை தூர ஆரம்பிச்சது. மழை தூர ஆரம்பிக்கும் போது இவாளெலாம் என்ன சொன்னா அப்படின்னா, அதான் சீடர்கள்லாம், மகாபரிவா எப்பயுமே பாத யாத்திரை போகும்போது அவருடைய சீடர்களும் அவரோட கூட போவாங்க. அந்த சீடர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பிரிவா மழை லைட்டாக தூர ஆரம்பிக்கிறது, நீங்கள் பல்லக்கில் உட்காந்துக்கோங்க, நாங்கள் பல்லக்கில் தூக்கின்னு வரோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து பெரியவா என்ன சொல்கிறேன், ஏன் நான் நினையலைன்னா பரவாயில்ல, நீங்கள்லாம் நினைஞ்சால் பரவாயில்லையா அப்படின்னார். அப்போ வந்து இவா இல்லை 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 பெரியவா, நீங்கள் நினையக்கூடாது, நாங்கள் நினைஞ்சால் பரவாயில்ல, இல்லை இல்லை நினையிறதுனா ஒன்றா நினையலாம், இல்லையா ஒதுங்கிறதா ஒன்றா ஒதுங்கலாம், யாரும் நினையக்கூடாது அப்படின்னா. சரி, நிவாளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, எப்படிடா அது பெரியவாட்ட போய் சொல்கிறது அப்படின்னு. சரி பெரியவா, நீங்கள் இப்போதைக்கு ஏறிக்கோங்க பல்லக்கில், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. பெரியவா கேட்க மாட்டேங்கிறா, இல்லை இல்லை ஏற முடியாது, லேசாக தானே தூக்கிட்டு இருக்கு, வா அப்படியே நடந்து போகலாம், எவ்வளோ தூரம் முடியுமோ நடந்து போகலாம் அப்படின்றான். ஒரு 10 அடி நடந்து போகும்போது பார்த்தா திரும்ப மழை பெருசாகிடுது. மழை பெருசானதும் இவாளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாகி, பெரியவா மழை பெருசாகிடுது, நீங்கள் ஏறிடுவோம், நாங்கள் தூக்கின்னு போகிறோம், முடியாது, என்னால் ஏற முடியாது, நீங்கள் எல்லோரும் நினைறேன். இப்போ பெரியவா வந்து, அதாவது பெரியவாளுடைய இது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு பாத யாத்திரையாக போகிறா, ஒரு ஊருக்கு பாத யாத்திரையாக போகிறா அப்படின்னா, பெரியவா வரான்னு அந்த இடத்துல இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் அவரோட பின்னாடி நடக்க ஆரம்பிச்சுடுவாங்களாம். இது வந்து பெரியவாளுடைய யாத்திரையில் நடக்கின்ற ஒரு விஷயம். அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமும் பெரியவாளோட வந்துட்டால் கிட்டத்தட்ட 60-70 பேர் மகா பெரியவாளுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. அப்போ அத்தனை பேர் நடந்து வரும்போது பெரியவாளுக்கு என்னென்னா, இத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறேன், நான் ஒருத்த மட்டும் போய் உட்காந்துக்க முடியுமா பல்லக்கில், முடியாது, இங்கே ஒதுங்கிறதுக்கு ஏதாவது இடம் பாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு கரெக்டாக அவர் நிற்கிற இடத்துலேருந்து ரைட்டில் அப்படி திரும்பி பார்த்தா ஒரு பழடைஞ்ச ஒரு மண்டபம் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போய், அதாவது அப்போ வந்து மணி பார்த்தேன்னா பிரதோஷ வேளை, 4:30 அப்போது, சாயங்காலம் 4:30. அப்போ அந்த பழடைஞ்ச இடத்த பார்த்துட்டு, இதுக்குள்ளே போகலாம் எல்லோரும் அப்படின்றார். சரின்ட்டு அதுக்குள்ளே போகிறான். அதுக்குள்ளே போய் 70 பேரும் அந்த ஒரு சின்ன மண்டபம் மாதிரி அந்த இடத்துல இருக்குது. அங்கே உட்காந்துட்டுருக்கா, மழை இல்லாமல் அழகாக உட்காந்துட்டுருக்கா, மழை நல்லா பெஞ்சிட்டுருக்கா, ஆனால் யாரும் நினையலை, இப்படி உட்காந்துட்டுருக்கா. அப்போ பெரியவா என்ன சொல்கிறான்னா, இங்கேயே வந்து நம்ம பூஜைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைகளை பண்ணிட்டுருக்கார். அப்போது வந்து ஒருத்தர் வந்து அப்படியே கவலையிலேயே இருக்கார், பெரியவாளோட சீடர் ஒருத்தர். அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அப்னார்மலாக அப்படியே ஒரு மாதிரி ஏதோ நர்வஸாக இருக்கார் அவர். அப்போ கூட இருக்கிற ரெண்டு பேர் கேட்குறா, டேய் நீ ஏன்டா பாத யாத்திரை ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு மாதிரியே இருக்க, என்னடா பிரச்சனை உனக்கு, பெரியவாளன்ட்ட சொல்லுடா அப்படின்றார். இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேசாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ஒரு மாதிரி இருக்கு, நான் சரியாயிடுவேன், இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளாக நான் சரியாயிடுவேன்றார். சரி, இந்த ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மகா பிரிவா என்ன சொல்கிறா, நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு சந்தோஷமாக
ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மகாபிரிவாக உபன்யாசம் கொடுக்குறான் அந்த மலை நிற்கிறவர்களும். உபன்யாசம் சொல்லிகிட்டு இருக்கா, ஜம்முன்னு மக்கள்லாம் அவருடைய அறிவுரைகள்லாம் கேட்டுருக்கான். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது, மழையும் லேசாக தணிஞ்சுது. அப்போ வந்து ஒரு சின்ன பூஜையை அங்கே பண்ணிவிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி பிரிவா அப்படி காமிக்கிறான். உடனே வந்து அந்த கூட இருக்கிற சீடர்கள்லாம், பிரிவா ஏன் பிரிவா நீங்கள் வந்து இப்போ கற்பூரத்தை ஏற்றி காட்டுறீங்க, என்னாச்சு பிரிவான்னு கேட்குறான். அப்போ சொல்கிறா, இது என்ன நினச்சின்னு இருக்க நீ அப்படின்னா, ஏதோ ஒரு மண்டபம் கிடையாது, இது பழைய காலத்து சிவன் கோயில், இது இங்கே இதை தெரியறதே இதுதான் லிங்கம் அப்படின்றான். உடனே பார்த்து பக்தர்கள்லாம் ஷாக் ஆகிடுறான். இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணணும் தாண்டா அந்த சிவன் சிவபெருமானனை வந்து இங்கே நிற்க வச்சுருக்கார் மழையில் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்கும். பூஜை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு அவன் திரும்ப கிளம்புறான். அப்போ பக்கத்தில் ஒரு பெரிய ஊர் வருது. அந்த ஊருடைய அந்த காலத்தில் வந்து அந்த ஊருடைய ஜமீன்தார் வந்து மகாபிரிவா வரானது ஓடி வரான். அங்கேருந்து ஓடி வந்து மகாபிரிவாவை பார்த்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, பெரியவா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் எங்களுக்கு, எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பெரியவா, நீங்கள் இப்போ எங்கே போயின்னு இருக்கேன்னு நான் கேட்க மாட்டேன், கேட்குறது வந்து தப்பான ஒரு விஷயம், அதனால் நீங்களே கொஞ்சம் சொல்லிட்டா சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். பரவாயில்ல, நான் வந்து இப்படியே பாத யாத்திரையாக போயின்னு இருக்கேன், இது எங்கே போவேன் எங்கே நிற்பேன் அப்படின்னு எனக்கே தெரியாது, இப்போ சிவபெருமான் சொல்கிற இடத்துல நான் நிற்பேன், பெருமாள் சொல்கிற இடத்துல நான் நிற்பேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து இந்த ஜமீன்தார் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் மகாபிரிவாட்ட. என்ன சொல்கிறாருன்னா, பிரிவா எனக்கு ஒரே ஒரு விஷயம், எங்கள் ஊர் வந்து பக்கத்து ஊர் தான், எங்கள் ஊரில் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள், இப்போ சாயங்காலம் 5:30 ஆகிடுது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எங்கள் ஊரில் நீங்கள் தங்கிட்டு போனேன்னா எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக இருக்கும், எங்கள் ஊர் மக்களுக்கு அவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கும், பிரிவா தயவு செஞ்சு நீங்கள் வந்து இருந்துட்டு போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இப்படி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு என்ன யோசித்தான்னு யாருக்குமே தெரியாது, நமக்கும் தெரியாது, அது வந்து இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த அற்புதம் முடியும் போது நமக்கு தெரியும். அப்போ யோசிக்கிறா, யோசிச்சுட்டு கண்ணை திறந்து அவர்கிட்ட சொல்கிறா, இன்றைக்கு ஒரு நாளோட சேர்த்து 21 நாள் உன்னுடைய கிராமத்தில் நான் தங்க போகிறேன் அப்படின்றார். இந்த ஜமீன்தாருக்கு பேரானந்தம், ஆஹா மகாபிரிவா ஒரு நாள் கேட்டதுக்கு 21 நாள் தங்குறான்ட்டால, எல்லா மக்களும் உடனே கைத்தட்டி சந்தோஷத்தில் ஆராவரம் பண்ணி, ஆஹா பிரிவா இருக்கா, பிரிவா வந்திருக்கா, 21 நாள் தங்க போகிறா எங்கள் கிராமத்தில்ன்னு ஊர் முழுக்க அந்த காலத்துலலாம் இந்த இது அடிப்பா இல்லையா, டக 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 டகன்னு அடிச்சுட்டு அந்த மாதிரி அடிச்சுட்டு சொல்கிறாங்க. அதாகப்பட்ட மகாஜனங்களை நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த மாதிரி மகாபிரிவா வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கா, அவர் வந்து 21 நாள் நம்ம ஊரில் இருக்க போகிறான்னு. எல்லா ஊருக்கு சுற்றி வந்து கிட்டத்தட்ட 20-25 கிராமங்கள் இருக்கிறது, அந்த 25 கிராமங்களுக்கும் செய்தி போயாச்சு, பெரியவா இங்கே 21 நாள் இருக்க போகிறா அப்படின்ட்டு. அதனால் எல்லா மக்களும் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஒரு 7 மணி 7:15 மணி பார்க்கும்போது எல்லா மக்களும் ஒன்று கூடி கிட்டத்தட்ட 250-300 பேர் அந்த இடத்துல, 60 பேர் 70 பேர் இந்த இடத்துல 250-300 பேர் வந்தாச்சு. வந்த உடனே அப்போ மகா பெரியவர் அந்த இவர்கிட்ட அந்த ஜமீன்தார்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தவர் நான் மட்டும் இங்கே தங்க போகிறதில்ல, என்னுடைய சிஷியர்களையும் சேர்த்து இந்த 300 பேரும் இங்கே தான் தங்கணும். இவா எல்லாரும் என் கூட தான் 21 நாள் இருக்க போகிறா, இவாளுக்கு என்னுடைய என் கூட இருக்கும்போது பூஜை அது கம்பல்சரியாக இருக்கும், அன்னதானம் வந்து நீ தான் பண்ணணும், இவா எல்லாரும் சந்தோஷமாக 3 வேளை வயிறார சாப்பிட்டுட்டு போகணும், அது வந்து உன்னுடைய பொறுப்பு அப்படின்றான். நான் பார்த்துக்கிறேன் பெரியவான், அந்த ஜமீன்தாருக்கு அவ்வளோ சந்தோஷம், பண்ணி ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணுறா, ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி சந்தோஷமாக 300 பேரும் அன்றைக்கி ராத்திரி அங்கே போய் படுத்துக்க போகிறா. படுத்துக்க போகும்போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு பக்தர் வந்து சோகமாக இருந்தார், அவருக்கு வந்து கேட்டால் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னார். அந்த பக்தர் வந்து இவ்வளோ சந்தோஷம், அத்தனை ஊரே சந்தோஷமாக இருக்கும்போது அவர் இன்னமும் சோகமாகவே இருந்துட்டுருக்கார், ஏன்னு யாருக்குமே தெரியல. திரும்ப அவர் ரெண்டு பேர் வந்து கேட்குறா, ஏன்டா சோகமாக இருக்க, என்னடா ஆச்சு பெரியவாளன்ற, இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை, அதான் எனக்கு நாளைக்கு சரியாக போயிடும், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் சொல்லிகிட்டே இருக்கார். அந்த சோகத்துக்கு பின்னாடி என்ன இருந்தது, அப்படி ஒரு இத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கும்போது அவர் மட்டும் சோகமாக இருக்காரு, என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பெரியவா சரணம்.